ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டுக்காண்டு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது மேலும் மேலும் மாறுபட்டிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த வேலைப்பழு அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துது அதனால் புதிய செய்திகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மனிதனிடம் இல்லாமல் போகுது ஆனால் அது என்றாவது ஒரு நாள் ஏதாவது நம்ம அறிந்திராத ஒரு புதிய செய்தியை கேட்கும்போது அதனுடைய மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுது அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான ஐந்து பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவோட கண்டென்ட் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால்

பறவைகளையும் சிறிய எலிகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடியது இது வட தென் அமெரிக்க மலைக்காடுகள்லையும் அமேசான் காடுகளையும் அதிக அளவில் காணப்படுது பதினைந்து முதல் இருபத்தைந்து வருடங்கள் வரைக்கும் வாழக்கூடியது இது பெரும்பாலும் சிலந்திகள் வந்து இனப்பெருக்க காலத்தில் ஆண் சிலந்திகளை வந்து சாப்பிட்றோம் ஆனால் இந்த சிலந்திகள் வந்து ஆண் சிலந்திகளை வந்து சாப்பிட்றது கிடையாது இனப்பெருக்க காலத்தில் நூறுலேருந்து இரநூறு முட்டைகள் வரைக்கும் வரையும் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளமும் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் எடையோடையும் வளரக்கூடியது இது மனிதர்களுக்கு ஆப மனிதர்களால் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் பின்னங்கால முகத்தை தேய்த்து முடிகளை உதிர்த்து அது நம்மளை தாக்க முயற்சி பண்ணும் அந்த முடிகள் மனிதனோட உடலில் பட்டுச்சுன்னா மிக அதிகமான எரிச்சலை வந்து உண்டு பண்ணும் அந்த வழி ஒரு தேல் நம்மளை கொட்டுனா எவ்வளவு வலி ஏற்படுமோ அந்த அளவுக்கு வலி ஏற்படுத்தக்கூடியது அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ராட்சச புரான் இந்த பூரானோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது அதனால் இது பறக்கக்கூடிய வவ்வால கூட மரத்தில் இருந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சு சாப்பிடக்கூடியது கிட்டத்தட்ட எட்டாயிரம் இனங்கள் இருக்குது அந்த ஆனால் அந்த எட்டாயிரம் இனங்கள்லையுமே மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமேசான் காடுகளில் காணப்படக்கூடிய ராட்சச புரான் தான் ஆப்பிரிக்கன் லேண்ட்ஸ்லைன் ஆப்பிரிக்க அத்தைகள் இந்த நத்தைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த நத்தை இனங்களே மிக பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் லேண்ட்ஸ் நே எல்லாம் அங்கு வளர்ந்த ஒரு நத்தை வந்து கிட்டத்தட்ட ஏழு மாசத்துல வந்து முட்டையிட ஆரம்பிக்குது ஐம்பது முட்டைகள் ஒரே நேரத்தில் ஐம்பது முட்டைகள் எடுக்க வேண்டியது இதை வந்து பண்ணை தொழிலாவும் இப்போ ஆப்பிரிக்காவில் வந்து பண்ணிட்டு வர்றாங்க இது காச நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுது அப்படின்றனால இதை அதிக அளவில் பண்ணை தொழில வந்து பண்ணிட்டு வராங்க அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போறது ஜப்பானிய ராட்சச குழுவிகள் இந்த ராட்சச குழவிகள் ஜப்பான்லையும் இந்தியாலையும் தான் அதிக அளவில் இருக்கு இது ஆசிய ராட்சச குழவிகள் அப்படின்னு ஜப்பானீஸ் ராட்சச குழவிகள்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இது ஒரு நிமிஷத்துல நாற்பது குழவிகளை கொல்லக்கூடியது ஆண்டிற்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்த ராட்சச குழவியால கொல்லப்படுறாங்களாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் சைனாவில் இந்த குழவியால் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரே கிராமத்தில் கொல்லப்பட்டார்கள் அதனால் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு இந்த குழவிகளை வந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை சீன அரசாங்கம் வந்து மேற்கொண்டாங்க ஆனால் இந்த குலவிகளை எங்கே பார்த்தாலும் இருந்து கொஞ்சம் தள்ளியிருக்கிறதா நல்லது ஏன்னா இந்த குலவி கொட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களில் மனிதனுடைய உயிரை வந்து கொள்ளக்கூடியது அப்படிங்குறதுனால இருந்து நம்ம தள்ளியிருக்கிறதா நல்லது கண்டிப்பாக மேலே சொன்ன நாலில் உங்களுக்கு எது உங்களுடைய மனதை கவர்ந்தது எது வித்தியாசமானது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய மிஸ்ட்ரி த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்